இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. செவ்வாயன்று பேட்டியளித்த முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியின் முக்கிய இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் எல்லைப் பகுதிகளில் 24 மணி நேரம் மருத்துவக் குழுவினர் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வர் என தெரிவித்தார். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் அதிகப்படியாக வருகிற மாநிலம், ஆகவே எல்லையில், கிழக்கு கடற்சார எல்லையில், அதேபோல திண்டிவனம் எல்லையில், விழுப்புரம் எல்லையில் வருகின்ற வாகனங்களை பரிசோதனை செய்து அதில் யாருக்கு கொரோனா அறிகுறி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மருத்துவர்கள் குழுவுடைய போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வருகிறார்கள். அரசு அறிவித்து 2 நாட்கள் ஆகியும் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் ஆகியவற்றில் எந்த ஒரு மருத்துவ சோதனையும் மேற்கொள்ளவில்லை. கொரோனா காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் வட மாநிலங்களுக்கு செல்பவர்கள் ரயில் நிலையத்தை நாடி வருவதால் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. புதனன்று மாலை புறப்பட தயாராக இருந்த மும்பை ரயிலில் ஏராளமான மாணவர்களும் புதுச்சேரியில் பணியாற்றும் வட மாநில தொழிலாளர்களும் புறப்பட்டு சென்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் முகமூடி அணிந்தே வந்தனர். ஆனால் இவர்களை பரிசோதித்து அனுப்ப எந்த ஒரு மருத்துவ குழுவும் ரயில் நிலையத்தில் இல்லை. இதே நிலைதான் புதுச்சேரி பேருந்து நிலையத்திலும் காணப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் பயணிகள் யாரையும் மருத்துவக்குழு எதுவும் சோதனையிடவில்லை. புதுச்சேரியிலிருந்து மாகே பகுதிக்கு செல்லும் பேருந்தும் எந்த ஒரு சோதனையுமின்றி அனுப்பப்படுகிறது. இதற்கிடையில் போக்குவரத்து துறை அமைச்சர் ஷாஜகான் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் சென்று ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு முகக்கவசம் மற்றும் சானிடைசரை இலவசமாக அளித்தார். அப்போது பேட்டியளித்த அமைச்சர் ஷாஜகான், புதுச்சேரியில் இதுவரை யாரும் கொரோனா வைரசால் பாதிக்கப்படவில்லை, இருப்பினும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தினார்.